ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கும், ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும். நம்முடைய பணத்தினுடைய பெரும்பகுதியை பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் பட்ட சிரமம் எதையும் என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் மேல வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு, இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படித்தான், இவங்க ரொம்ப மோசம், இவங்க சரியில்லை, நாங்கெல்லாம் எங்க காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் மோசமா இருக்கானுங்க, இவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, அல்லது பொறுப்பாக இல்லை, சரியாக படிப்பதில்லை, தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள். ஆக்சுவலா உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பத்தி தான் சொன்னிச்சு. இன்னைக்கு 40 வயசுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்கெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள், நாங்களெல்லாம் அம்மா அப்பா பேச்சா அப்படி கேட்டோம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னுடைய பிள்ளை மட்டும் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளரா. ஒரு வீட்டில் 2 விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும், தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும். நான் அதை செய்வேன், நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது. வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு, இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு. நான் எங்க அப்பா முன்னால் பேசவே பயப்படுவேன், என் பிள்ளைகளை எதிர்த்து நின்று பேசலாம், படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு, நான் தப்பு பண்ணா சொந்தமா என்ன கேள்விகள்னு சொல்லிச்சு, படிப்பு அதைத்தான் செஞ்சிருக்கு. அப்ப எதிர்த்து பேசுகிறவன திமிர் பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில பிள்ளைங்க எல்லாம் மோசம் முடிவு பண்ணி அபேண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டான். இவனுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலே ஒழிய, இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுக்க கேட்க தயாராக இல்லை. எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல. இப்பெல்லாம் உங்களுக்கு 45 வயசு ஆயிட்டதுனால பாலியத்தில் நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணுங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் இருக்க வேண்டாம். திருநெல்வேலி பஜார்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தென்காசியில் என்ன பண்ணினீங்க, எல்லாரும் உங்க வயசுல என்ன பண்ணீங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் என்று ஒன்று இருக்கிறது. பட் ஒன் திங் இஸ், அது ஒரு வயசு அப்படித்தான். உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்ப பிள்ளைகள் சந்திக்கல, இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு. நாங்கள்லாம் பொறுப்பாக படித்தோம் இல்ல, நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில ஒரு படம் ரிலீஸ் ஆகும், தென்காசியிலிருந்து வந்து பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில இருந்து வந்து பார்த்துருப்பீங்க. புது படத்தை பார்த்தேன், ஊருக்குள்ள ஹீரோ மாதிரி சுத்தி தெரியுவான், அவன் கதை சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ள, அவன் முன்னால கதை கேட்கறதுக்கு 10 பேர் போவீங்க, அவன் ஒரு கதை சொல்லுவான், படத்துல அது வந்தே இருக்க ரைட்டா. ஆனா இன்னைக்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன், 1000 TV சேனல் ஓபன் பண்ணா, அத்தனை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எங்கிட்டு திரும்பினாலும் மால், அங்கிட்டு திரும்பினா இது, இங்கிட்டு திரும்பினா இது, இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா. ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுத்துருக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண, முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்கள்ட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. பிளீஸ் அக்செப்ட் த கிட்ஸ் அஸ் தே ஆர். எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் அவர்கள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீ உருப்பிட மாட்டேன்னு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது, உங்களுடைய இயலாமையை இது காட்டுகிறது. நான் நிறைய நேரத்தில் பேசுறப்ப பேசும்போது கோவம் வரும், அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும், அப்ப புரிஞ்சா கூட எனக்கு போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.